தோழர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற தோழர் பாலகிருஷ்ணன் தோழர், அண்ணன் திருமா, தோழர் நீதியரசர் கே சந்திரு உள்ளிட்ட மேடையில் சாமுவேல்ராஜ் தோழர் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வில் வரவேற்பு குழு தலைவர் என்ற ஒரு பெருமையை எனக்கு அளித்ததற்காக முதலில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இந்த நிகழ்வு தோழன் அசோக்கின் பெயரில் அமைந்த நினைவரங்கில் நடப்பது, சாதிய விடுதலை இல்லாமல் வர்க்க விடுதலை சாத்தியமில்லை. சாதிய விடுதலையும் வர்க்க விடுதலையும் மாநில விடுதலையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது என்பதை இந்த உலகுக்கு தனது தொடர்ந்த போராட்டங்களின் மூலம் உரக்க சொன்ன தங்கிலே அது நடப்பது என்பது இன்னும் பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. கலப்பால் குப்பிலிருந்து சீனிவாசராவ் தோழர் வரை செங்குடி உயர்ந்து பறந்த இந்த மண்ணில் இப்படியான ஒரு மாநாட்டில் பங்கேற்பதை என் வாழ்நாளின் மிக பெருமையான தருணமாக நான் கருதுகிறேன். தோழர்களே, மிக முக்கியமான ஒரு சூழலில் இந்த தமிழ்நாடு தீண்டாமைகளுக்கு முன்னணியில் மாநாடு, மூன்றாவது மாநில மாநாடு இங்கே நடக்கிறது. இன்றைக்கு சுதந்திர தினம். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், சுதந்திர இந்தியாவில் அரசு அதிகாரம் சரியாக செயல்படவில்லை என்றால் இந்தியா என்பது பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை பெற்று தேசிய இனங்களின் சிறைக்கூடமாக மாறிவிடும் அப்படின்னு எச்சரித்தார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீரில் தொடங்கி தமிழகம் வரை தேசிய இனங்களின் சிறைக்கூடமாக இந்தியா மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசிய விருதுல கூட தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரே நேஷன் ஒரே ரேஷன் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை இன்றைக்கு பாஜக அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா அது ஆதரிக்க வேண்டிய ஒரு முழக்கம் தான். ஒரே ரேஷன் ஒரே நேஷன் அப்படின்னா வந்து நிச்சயமா நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஒரே ரேஷன் இருப்போம், ஒரே ரேஷன் வாங்குவோம். ஆனா மனிதர்கள் எப்ப ஒன்னா ஆக்குவீங்களோ, சாதியற்ற ஒரு சமூகத்தை எல்லா மனிதர்களும் ஒன்று என்கின்ற ஒரு விஷயத்தை எப்போ நீங்க ஏற்படுத்துவீங்களோ, முன்னேறிய வகுப்பினர் ஒருவன் மலக்குழியில் எப்போது இறங்குவானோ, அத்திவரதருக்கு அர்ச்சகராக ஒரு தலித் எப்போது இருப்பானோ, அப்ப வந்து நீங்க சொல்றாங்க ஒரே ரேஷன் ஒரே நேஷன் நாங்களும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம். மலக்குழியில நாளைக்கே வந்து முன்னேறி வகுப்பினர் இறங்கினால் நாம தான் போராடுவோம் அதற்கு எதிராக. அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அப்படியான ஒரு சமத்துவம் எப்போது பிறக்குமோ அப்போதுதான் ஒரே இந்தியா என்ற இவர்களது கோஷம் சாத்தியப்படும். அது இல்லாம இன்றைக்கு சாதி அடிப்படையில், மத அடிப்படையில், இன அடிப்படையில், மொழி அடிப்படையில் தொடர்ந்து நம்மளை பிரித்தி பிரித்தி பிரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த RSS பயங்கரவாத அரசின் ஏராளமான பிரிவினைகளுக்கு எதிராக தொடர்ந்து நம்முடைய முழக்கம் வலிமையாக முன்வைக்கப்பட வேண்டியதும், செயல்பாடுகள் வலிமையாக முன்வைக்கப்படுவதும் பட வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் செயல்பாடுகள்ங்கிறது மிக தீவிரமான ஒன்றாக, மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். சமீப காலமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதிய கொடுமைகள் அத்தனைக்கும் முதல் ஆளாக போய் நிற்பது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் இடதுசாரி நாட்டுகள். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பல்வேறு களங்களில் விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து இவர்கள் பெரும் பங்காற்றி வருவது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்றாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேகத்துல நம்ம மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னா, நமக்குள் இருக்கக்கூடிய சகோதர சண்டைகளை விதறிவிட்டு நமக்கான புது எதிரியை நோக்கி நிற்பதுதான் நினைக்கிறேன். இங்க வந்து நம்மை பிரித்து பிரித்து அரசியல் செய்வதுதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக தொடர்ந்து இந்த அரசு அதிகாரமும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக நீளமும் கருப்பும் சிவப்பும் கைகோர்த்து நிற்பதுதான் இன்றைய காலத்தில் மிக முக்கியமான தேவையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தொடர்ந்து இந்த களத்திலே தமிழ்நாடு தீண்டாமை முன்னணியின் செயல்பாடுங்கிறது மிக மிக முக்கியமான அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. அதுவும் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் கிராமம் கிராமமாக சென்று ஒரு பரந்துபட்ட உரையாடலை செய்வதற்கான ஒரு பெரும் பணியை வந்து தீண்டாமை முன்னணி செய்து கொண்டிருக்கிறது. அது மிக முக்கியமான ஒன்றாக கருதுகிறேன். ஏன்னா பெரும்பாலும்
தீண்டாமைக்கு எதிரான கருத்துக்கள் ஒரு ஆய்வு கருத்துக்களாக ஒரு அரங்க கருத்துக்களாக சுருங்கி விடுவதுதான் மிகப்பெரிய ஒரு இங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். அது பரந்தப்பட்ட சமூகத்திடம் செல்ல வேண்டும், குறிப்பாக ஆதிக்க சாதியினரிடம் அதிகமா சென்று அடைய வேண்டும் நான் நினைக்கிறேன். இங்க தீண்டாமைக்கு எதிரான கருத்துக்கள் தீண்டாமை தவறு என்பது ஆதிக்க சாதிகளிடம் குறிப்பாக அவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் தீண்டாமை சனாதனன் மனு தர்மத்திலிருந்து இறங்கி இறங்கி வந்து இன்றைக்கு கிராமங்கள் தோறும் ஆதிக்க சாதியின் குடும்பங்களில் இருந்து ரொம்ப தீவிரமாக குடிந்து விழுந்துவிட்டது. அவர்களிடம் அந்த கருத்துருவாக்கத்தை அடித்து நெருப்புவதுதான் நம்முடைய முக்கியமான வேலையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கல்வி சாலைகளில் தொடங்கி திருமணம் முறை காதல் எல்லாவற்றிலும் வந்து குடும்பங்களுக்குள் இருக்கக்கூடிய தீண்டாமை தான் மிக தீவிரமாக தேசம் முழுவதும் ஆத்திரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அடித்து நெருப்புவதற்கு அவர்களிடம் போய் ஒரு பெரிய உரையாடலை நாம் நிகழ்த்த வேண்டியிருக்கிறது. அதை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை சமூக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக நினைக்கிறேன். அதன் பல்வேறு கட்டங்களில் நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பு இயன்றவரை தருவதற்கு நான் உறுதியாக இருக்கிறேன். கலை தளத்திலும் சரி அரசியல் தளத்திலும் சரி அவர்களோடு எப்போதும் நின்று செயலாற்றுவதை என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன். நான் என்னை இயக்குனர் பத்திரிகையாளர் என்பதையெல்லாம் தாண்டி ஒரு இடதுசாரி இயக்க தேரன் என்று சொல்வதில்தான் எப்போதும் பெருமையாக கருதுகிறேன். அது மட்டும்தான் என்னுடைய அடையாளம், மற்ற எல்லாம் எதுவுமே கிடையாது. அதை கடைசி வரை ஒரு நல்ல தோழனாக இருந்துவிட்டால் அது போதும், அதுதான் இந்த வாழ்நாளுக்கு நான் செய்யக்கூடிய அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தமிழர் தீண்டாமை எழுப்பின் அத்தனை செயல்பாடுகளிலும் தொடர்ந்து அவர்களோடு இணைந்திருப்பேன். இந்த தஞ்சை மனிதர் மன்னராட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து தலித்துகள் நிலமட்டவர்களாக ஆக்கப்பட்டு குழி தொழிலாளிகளாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு வரையும் நவீன தீண்டாமையாக பல்வேறு வடிவங்களில் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலத்திலிருந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் அறைகூடாக தீண்டாமை எனில் நோய் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை அடித்து நொறுக்குவோம், அதற்கு ஒவ்வொரு தோழனும் உறுதியேற்போம். இந்த அற்புதமான ஒரு நாளில் இப்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியிற்கு நன்றி வணக்கம். தொடர்களே லால் சலாம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு நான் ஒரு நினைவு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். Thank you.